உலப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க. நிறுத்து. குழந்த அழகா பாடுதுன்னா அதுக்கு குரலும் அழகா இருக்கு. நீ எந்த தைரியத்துல பாடுற? நீ பாடுன சாமி படத்தை உடைச்சுக்கிட்டு வெளியே ஓடியாந்துரும். இதுக்கு மேல பாடுன இந்த துப்பாக்கி துரசிங்க இங்க சுட மாட்டான், இங்க சுட்டுருவான். அம்மாடி, நீ கற்பூரத்தை ஏத்துமா? ஓம் ஸ்ரீ மகாகணபதி. ஓம் மாதாயே பராசக்தி ரோகமாத்தா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் காப்பாத்து தாயே. உங்களுக்கு மட்டும் இல்ல, படத்தை எடுத்தவங்களுக்கு லாபம், படத்தை வாங்கினவங்களுக்கு லாபம், படத்தை போடுறவங்களுக்கு லாபம் தான். எனக்கு என்ன தெரியும், நீ போய் நல்ல படமா பார்த்து வாங்கிட்டு வர, உன் வாய் சாதுரியத்தினால நல்ல விளம்பரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிற, அந்த கூட்டத்தை குறைய விடாம உங்க அப்பன் பக்கோடாவை போட்டு அசத்தி போடுறான். நீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இனிமே யாருக்கும் எந்த குறையும் வராது. அப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு விளம்பரத்தை கிளம்புறேன். அப்பா, என்னைக்கும் போறதை விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கம் அதிகமா போடணும். டீ காப்பிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும், கூட்டம் எக்கச்சக்கமா வரும். ஏன்னா நம்ம தேட்டர்ல போட்டுக்க படம், நம்ம தலைவரும் நம்ம தலைவியும் நடிச்ச படம். கவலையே படாத, அசத்தும் அசத்து நான் அசிடுறேன். என்ன, யாரையுமே காணா? விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில், சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போகணும். அட, சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூப்பிட்டு வரலையே, அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான். ஏய், அறிவு கட்டவனே, பிறக்க தலையா, பறங்கி தலையா, சீக்கிரம் வந்து விடா, விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன, உனக்கு கொஞ்சம் வாங்கடா. ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழக்கு தலையா, பேரிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படி தான் எட்டி ஒதுக்கிறது. குடிப்பா, இது சொல்லி வைப்பா, குடிப்பா. அவனா, சரி சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்காரா. ஆ, போங்கண்ணா. கடவுள் உலகத்துல மனுஷங்களை படைக்கிறப்போ அவங்களுக்கு பலவித கஷ்டங்களையும் சேர்த்து படைச்சார். ஆனா அவங்க கஷ்டங்களை மறந்து இன்பமாயிருப்பதற்கு ஒன்னே ஒன்னையும் சேர்த்து படைச்சார். அது என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். பொம்பளை தானே, மாதுல்லடா மடையா, மலிவு விலை மது. ஐயா, உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? அது என்ன, நான் சொல்றேன் கேளுங்க. சண்டை சிறு பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா, ஏழைவனக்காரர் என்ற ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் விரும்பும் சினிமா, வீதியிலே நாதியின்றி வாழ்கின்ற மக்களுக்கும் வாட்டம் அதை போக்கும் சினிமா, ஆதியிலே ஊமை படமாக இன்று வீதியிலே உண்மை பொய்யை பேசும் சினிமா, சாதிமத பேதமின்றி சண்டை சிறு பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா, ஏழை பணக்காரர் என்ற ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் விரும்பும் சினிமா. சாதி மத
அப்பாவும் ஹொன்னப்பாவும் கூடிப்பாடி ஆடி வந்து போன சினிமா. கண்ணாம்பா சுந்தரம்பாவும் கான சரஸ்வதி சுப்பு லட்சுமிகளும் வந்த சினிமா. எம் கே டி பாகவதர் ஜிஎன்பியும் டி ஆர் மகாலிங்கமும் இருந்த சினிமா. என்எஸ்கே என்ற பெயராலே வாழ்ந்து வாரி தந்த கலை வாணரையும் தந்த சினிமா. சிவாஜியையும் தந்த சினிமா. ஆட்சிகளை மாற்றி வைக்கும் ஆற்றல் கொண்ட அறிஞரும் கலைஞரும் வந்த சினிமா. நீதிகளை சொல்லி சொல்லி வீதி வாழும் மக்கள் நெஞ்சில் வாழும் எம்ஜிஆரின் சினிமா. பாதியிலே ஊரை விட்டு ஊறு வந்த வேர்களையும் வாழ வைக்கும் நல்ல சினிமா. கொண்டு வாழ்ந்து வரும் செல்விதனை தந்த சினிமா. கஞ்சி இன்றி போனாலும் காசை தேடி காலை காட்சி காண வைக்கும் கெட்ட சினிமா. புட்டியோடும் புட்டியோடும் குட்டிச்சுவர் ஆகி போகும் கெட்டவரும் உள்ள சினிமா. பக்தியோடும் புத்தியோடும் தெய்வம் முக்தி நாடும் அந்த நல்லவரும் வாழும் சினிமா. மூஞ்சியையும் கட்டாகி ஆக்கி காட்டி கண்ணை கட்டும் கெட்ட சினிமா. ஓஞ்சிருக்கும் நோஞ்சானையும் ஒய்யாரமா நிக்க வச்சு ஹீரோவாக காட்டும் சினிமா. மாடி மட்டும் கேட்டு வந்த சங்கீதத்தை வீதிக்கின்று கொண்டு வந்து தந்த சினிமா. வாடி நின்ற மக்களையும் பாட்டு கேட்டு பாட வைத்து ஞானி என்று சொல்லும் சினிமா. மார்க்கெட்டு இருக்கும் போது ஆளை சேர்த்து கையை தட்டி கட்ட விட்டு வைக்கும் சினிமா. கட்ட விட்டு கழட்ட முன்னே மார்க்கெட்டு கெட்டு போனா கெட்ட விட்டு சொல்லும் சினிமா. சாதி மத பேதமின்றி சண்டை சீர் பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா. ஏழை வணக்காரர் என்ற ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் விரும்பும் சினிமா. ஊர்ல விவசாயமும் பார்க்காம பள்ளிக்கூடத்துக்கும் போகாம டிமிக்கி கொடுத்துட்டுருந்தவங்க எல்லாம் மெட்ராஸுக்கு போய் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல்னு வந்து இல்லையா. சினிமா இப்ப எல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா. அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேடி தலையை எடுத்துக்க, பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க. அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் உலக சண்ட ஓஞ்சாலும் உங்க சண்ட ஓயாது போல இருக்கு. சவுண்ட் இருக்கிறது காமன் நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு அடி கூட உள்ள வரல. என்ன கரெக்டா வரோம் வரோம்ல அஞ்சு பத்து மணி சில்லுக்கு எங்க வருது? நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவ கேசரி சில்லற வாங்கி வச்சிருக்கா. இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா? அவங்க வந்து டிக்கெட் வாங்கினா சோறு. ஓ அப்படி ஒண்ணு இல்லைன்றா. எத்தனை கேதுங்க ஓட்டுக்கு? என்ன ஒண்ணு ரெண்டு மூணு இதுல பாக்கி ரெண்டு ரூபா எழுதிருக்கேன். இன்றால பக்கம் வாங்கி தினுக்குங்க. எனக்கு வராம போச்சு. இதுல அறுபதா செய்யிருக்கேன். இன்றால பக்கம் வாங்கி தினுங்க. போங்க அவசரப்படாதீங்க. எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான். சீக்கிரங்களே வாங்க 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 சீக்கிரம். அம்மா என்றால் அன்பு, அப்பா
ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது. எப்பா, எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதான். இதையும் நீ செஞ்சு எனக்கு குழப்பெல்லாம் பண்ணிடாதப்பா. நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டு வந்தானே, என்ன இருந்தாலும் உங்க கைப்பக்கம் ருச்சி வருமா. நம்ம தியேட்டருக்கு கூட்டம் அதிகமா வர்றத நீங்க போடுற பக்கடம் வாங்கிட்டீங்கத்தான். அப்பா இந்த பாட்டு நான் நம்புறேன். ஜனங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காங்க. நீ ஓடி ஆடி உழைக்கிறது மட்டும் இல்லாம காசு பணத்தை கரெக்டா பொறுப்ப எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ஆனா எனக்குன்னு ஒன்னு பிறந்திருக்கே, அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்னத்தை பண்ணதோ. ஆரம்பிங்க. அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறாரு, பிள்ளை எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு. கொடுத்து வச்ச புண்ணியவா. என்னடா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்ன குறைச்சல்? அவங்களும் அமக்கலமா இருக்காங்க, முதலாளி தான் எங்களுக்கு கவனிக்கிறதே இல்ல. உங்களுக்கு பணம் தானடி வேணும்? இத பாரு என்ன சிரிக்கிறீங்க. இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி. நேத்து எங்கயோ இருந்தது, இப்ப என்கிட்ட இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வரப்போகுது. நாளைக்கு எங்க போதோ? பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா? தனியா தானே பூட்டி வைக்க கூடாது, சேர்த்து பூட்டிப்போம். இத நீ பூடி, இத நீ அடி, உள்ள இதனா கடி. ஐயோர்களே, தாய்மார்களே, நம்ம அரசமட்டை கணபதி டாக்கீஸ்ல இன்னையிலிருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம் என் நம்பியார், பண்டரிபாய், பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காண தவறாதீர்கள். தினசரி மூன்று காட்சிகளாக நடைபெறும். என்ன சுற்றாதீங்க, சுற்றாதீங்க, சுற்றாதீங்க. இறங்கி வா. ஏப்பா, நீதான் இந்த கதையெல்லாம் சொல்லி பாட்டு பாடுறாளா? ஆமையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தியேட்டருக்கு கூட்டம் வரும், கூட்டம் வந்தாதான் எங்களுக்கு சோறு கிடைக்கும். உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். அவ அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கணும்னா வெயில்ல வெந்தாகணும். வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறுங்கொட்டாயில கொட்ட சொல்றியா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க, இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும். ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல. ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும். அதை நீங்க வெறுக்கலாமா? நான் வெறுப்பேன். எங்க பரம்பரையே வெறுத்தது. இந்த தெரு மட்டும் இல்ல, இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது, போயிரு. நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க, இப்ப உங்களுக்கு சொன்ன புரியாது. உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும். நேரம் வரும்போது வரட்டும், இப்ப நீங்க புறப்படுங்க. வர்றங்க. One.
முன்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத, எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவன மட்டும் நம்பவே நம்பாத, அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அடி, நான் கார்த்தங்கானே லேது, கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதா ரெண்டு கம்பி, இதா ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அதையெல்லாம் கண்டியே. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய, இப்ப நான் உன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. நீ என்ன சொல்லு, பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு, நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு, அது வரதான் கும்பிடுங்க. நமஸ்காரம் மண்டி. அது என்ன மண்டி? தெலுங்குனே. சரி மண்டி, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதே? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சிட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு? இந்த எச்சி துப்புனியே, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டி. அது என்ன, அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்சு மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும் கேடிச்சு. அதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது, அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க, எனக்கு தராதரம் தெரியாது? அதான் உன் தராதரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய், இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்குதான் இந்த அடி. போ பாரதேஷ் நாய். கற்பகம், கூட்டத்துல டிக்கெட் வாங்கி படம் பாக்கிறது ஒரு தனி சுகண்டி. என்னடி பண்றது, எனக்கு சினிமா பாக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு, ஆனா எங்க வீட்டுல சினிமா பேச்சு எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாரு. சினிமா எல்லாம் எதுக்குடி பாக்கணும், நம்ம ஊர் கணபதி டாக்ஸ்ல இருக்கிற கணபதி கதை சொல்லி கேட்கணும், அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கும்டி. நிஜமா சொல்ற? நிஜமாதான் சொல்றேன். அவர் ஃபைட் சீன் சொல்றப்ப கூட நேர்லயே ஃபைட்ட பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட்ட விடுறி, பாட்டு எல்லாம் பாடுமா? என்ன பாடுமான்னு சாதாரணமா கேட்ட, சொல் சுத்தமா சுத்தி சுத்தமா பாடும். ரயிலே இல்லாத ஊருக்கு எங்கெல்லாம் மாதிரி ஆளுங்களாலதான் ரயில கொண்டு வர முடியும்? இன்னையில இருந்து நம்ம கணபதி டாக்கிஸ்ல நாங்க கொண்டு வந்திருக்க ரயில் கிழக்கே போகும் ரயில். ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க, அந்த கிராமத்துல முடிவற்றவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பையன் தான் ஹீரோ. அவன் படிச்சவன், படிச்ச மட்டும் இல்லங்க, நல்ல பாட்டு கூடியவன். அந்த முடிவற்றவர் பார்த்தாருங்க, என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க, அவன் அதை விட்டு விட்டு பாட்டளித்தான சொல்லி கையில கத்திரிக்கோளை கொடுத்து போடா போய் தொழில சொல்லிட்டார். அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டுத்தான் கவனிச்சான். எப்படி கத்திரிக்கோளை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்து எல்லா தலையும் சகட்டு மடிக்கு மண்டடிச்சு விட்டான். நீங்க சிரிக்கிறீங்க, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரிய பிடிக்க வேண்டிய கையில கத்திய பிடிச்சுதான் தப்பு நடந்து போச்சு. மொட்டையடிச்சு சும்மா இருப்பானா? ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோ அப்பாவும் அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு உதைக்க, ஹீரோவும் வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடார். மலை உச்சியில ஒருத்தர் ஹீரோவை பார்த்து, ஏண்டா கேனப்பயல, நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற, மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு. இந்த கேனப்பயலும் நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவா நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணிய டங் டங் டங்னு அடிக்கிறார். தேவதை வந்தாளா? அஸ்கு, பூராத்தையும் சொல்றதுக்கு நானு என கேனப்பயலா, தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. என்னது வண்டி இப்படி சைக் பண்ணது, எப்படி கொண்டு போறது?
பெருமானே. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த மணி அடிச்சதும் தேவதை வந்தாளா? அதெல்லாம் தியேட்டர் வந்து பாரு. நான் தியேட்டர்ல எல்லாம் வந்து படம் பார்க்க முடியாது. ஏன்? நான் துப்பாக்கி துரசிங்கத்தோட ஒரே பொண்ணு. என்னது, துப்பாக்கி துரசிங்கம் பொண்ணா? ஐயோ, அவர் ரொம்ப கண்டிப்பானவராச்சே. கண்டிப்பானவரா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர். நான் கதை கேட்டான் தெரியாது அவருக்கு. படம் வேற பார்த்தோம் தெரிஞ்சது என்ன சுட்டே கொண்டுடுவாரு. இது பாரு, நான் 3 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கதை சொல்ல. நான் வேட வேட வண்டி தள்ளி விடுறேன். உன் தாகமும் புரியுது, வேகமும் புரியுது. இன்னைக்கு புதுப்பட ரிலீஸ், எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஆமா, இது வரைக்கும் நீ ஒரு படம் பார்த்தது இல்லையா? சத்தியமா பார்த்தது இல்ல. ஏன், எங்க அப்பா ஒரு டிவி கூட வாங்கல. எனக்கு ஒரு வாக்மேன், எங்க அப்பாவுக்கு ஒரு கிராமபோன். சரி, தேவதை வந்தாளா? தேவதை வந்தாளா வரலையான்னு தெரிஞ்சுக்காம விடமாட்ட போல் இருக்கு. அப்ப நீ ஒண்ணு செய்ய, இந்த வெள்ளி சனியாரை விட்டு வர்ற திங்கக்கிழமை காலையில ஐயனார் பாறை மலை உச்சிக்கு வந்துரு. அங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வரேன் வரேன். இந்த பாரு, வண்டிய தள்ளித்த ஸ்டார்ட் ஆச்சு, யாரும் சொல்லாத. வரேன், மறந்துடாம வந்து. சரி, குட் மார்னிங் கேர்ள்ஸ். எல்லாரும் உட்காருங்க. என் பேரு ஆனந்தி. நான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். என்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். உங்க மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்த டீச்சரா வந்தவ தானே. சோ நீங்க என்கிட்ட பயப்படாம பழகலாம். நீங்க ஏதோ ஒன்ன மனசுல நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ, அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கதை சொல்லுங்க. தேவதை வந்தாலா, தேவதை வந்தாலான்னு கீரல் இருந்த ரெக்கார்டு மாதிரி என் வதைய வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவசரப்படாத, கேளு. இப்ப கதாநாயகன் கோவிச்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டான். அவன் தங்கச்சி ஆகா அன்னை சாப்பிடாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த கதாநாயகி பாஞ்சாலிகிட்ட நல்ல ஒரு தூக்குச்சட்டி நிறைய சோத்த வச்சு அவகிட்ட கொடுத்து விட்டான். பாஞ்சாலி அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு நேர ஹீரோ விட்டான். முதல்ல இந்த குண்டாவில இருக்கிறது கொட்டிட்டு கூட. இது ஏது, எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க. ஆமா, உன் கூட பிறந்தவ குடுத்தாச்சா? சீக்கிரம் கொட்டிட்டு குடு. கதாநாயகன் சட்டியை திறந்து பாக்க உள்ள சாப்பாடு தான் இருக்கு, தொட்டுக்க ஒண்ணு இல்ல. என்னது, தொட்டுக்க ஒண்ணுமே இல்லையே? என்ன தொட்டுக்க? அதுவும் சரிதா. அப்புறம் அப்புறம் என்ன தொட்டுக்கிட்டான்? எப்படி தொட்ட? இப்படி. தேவதை வந்தாள், சலங்கை குலுங்க ஒரு தேவதை வந்தாள். ஜல் 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 சலங்கை குலுங்க ஒரு தேவதை வந்தாள். சொந்தம் பந்தம் கொண்டு பின்பும் சந்தம் ஆனந்தம் தம் என்று. ஜல் 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 சலங்கை குலுங்க ஒரு முத்தும் மணியும் நித்தம் அவள் நெஞ்சில் பதியும். நித்தம் அது சுற்றி திரியும், மொட்டும் மலர் என்றே விரியும். ராகம் இசைத்தேனெங்கும் சிந்தும் நாவில் இனி
கொண்டு பார்வை வந்து பாடல் கொண்டு பாடும் தாம் தருகட தீம் தருகட தத்தி தருகட தாம் தாம் ததின தீம் ததின தத்தி தருகட தருகட தீம் தருகட தருகட தாம் பொங்கும் தமிழே தங்க குடம் இன்னும் எழிலே பாடும் கவி கைதொட்ட ஏடும் பாடல் படிக்கும் கூடும் சுகம் நான் என்று கூறும் போதை நெருக்கம் இந்த போட்டோல இருக்காள இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம் கேட்டு திறந்து விடுறா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ளே எடுக்கிறது இங்க என்ன வந்து அதுல ஒண்ணு இல்லீங்க
இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமைதாங்க காரணம். போட உள்ள பாடுவா. இது ஒரு சொரி நாயங்க பாத்தீங்களா, நான் சொல்ல சொரி நாயின்னு அங்க நின்றுத பொடையை கடிச்சுப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? I am coming from Bombay. பாபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா? ஆமா. கட்டிடுங்க. ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலபரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு 79 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா? வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணன் மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க. அடிக்கடி வரேன். வாங்க. பை 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 பை. ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. மணிதா இருக்கு, யாரையோ அடிக்கலாம் போது இருக்கு. ஏ கஞ்சாமே வாடா இங்க. என்ன டேய்ங்கறான், என்னடா வாடா வாடான்னு கூப்பிடுற? டாவா என்னங்க சொல்றாச்ச? போடா போடா போயிட்டா. ஐ வெல செய்து இதெல்லாம் என்ன, இன்னும் உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்குறேன். 1, 2, 3, 4 சுண்டல் பயிர ஊற வச்சு 5, 6, 7, 8 காலையிலே தின்று விட்டு 1, 2, 3, 4 ரெண்டால் இடு குண்டால் இடு 5, 6, 7, 8 மஸ்கி இடு குஸ்தி போடு 1, 2 எடுத்து 3, 4 வரிஞ்சு கட்டி 1, 2 மீசையத்தாம் 3, 4 முறுக்கி முறுக்கி சலம்பை எடுத்து சொல்லிட்டு சொல்லிட்டு ஆம்பளையா வளரு வளரு ஹோய் ஹோய். என்ன தைரியம் என்னோடு பயலுக தம்பி பூந்து விளையாண்டு இருக்கு, இதுக்கு போய் நம்ம போகணுமா? முன்னால கோழ பின்னால வீரன் பெண்ணாலதானே நான் ஆளாகிறேன். எல்லாருக்கும் வீரம் கட்டாயம் உண்டு, எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தம்பி. தப்பா வேலை நாளும் அங்க போக கூடாதுன்னு அடிக்கிறேன். திருப்பி அங்க போற அங்க தெரியாம போயிட்டே. தெரியாமையா? உன் கண்ணனை பொட்டையா? என்ன சிலைடு போட்டது போதுமா?
இல்ல என்ன வேணுமா? அண்ணே நான் சினிமா பாக்கறதே மறந்துட்டேன். ஆ எல்லாரும் ஓடிட்டாங்க, பண்ணு கொலப்படாங்க, தைரியமா படம் பாருங்க, உட்காரு உட்காருங்க. மேடம் மணி என்னாச்சு? ஏ உங்க கையில இருக்கிற வாட்ச் ஓடலையா? நல்லாதான் ஓடிட்டு இருந்தது, உங்களை பார்த்த உடனே கப்புன்னு போச்சு. ஒன்னு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. கண்ணு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சா? ஐயோ நான் அப்படி சொல்லலையே. நீங்க சொன்னீங்கன்னா சொன்னேன், நான் கண்ணு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னேன், நீங்க பாக்கலையா? சிரிச்சாலும் நல்லா தான் இருக்கு, சிரிக்கலன்னு நல்லா தான் இருக்கு, எனக்கு ஓகேப்பா. அடே அடே வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட் பார்க்க வந்த. அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ், இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அஜிஜோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம், மெட்ராஸ்ல தேவி பாரடை சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதரா. எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க, ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆளா இது என்ன? ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏ ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, என் லைஃப் இல்ல. ஓ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. கற்பகம் அடிக்கடி வர்ற, அப்படியே கதையை கேட்டு போயிடுற, என் கண்ணை ஒத்துப்பாரு, அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல, உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை. அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா? அது உனக்கு மட்டும்தான் புரியணும், எனக்கு மட்டும்தான் தெரியணும். நீ வாயால தான் சொல்லணும் இல்ல, கண்ணால ஜாட கட்டாலே போதும். என்னாச்சு? கண்ணுல தூசி விழுந்துருச்சு. கொஞ்சம் ஊதி விடட்டா? வேணாம் சரியாயிடுச்சு. கற்பகம் நான் ஏன் உன் கண்ணையே ஒத்து பாக்குறேன்னு தெரியுமா? தெரியலையே. ஐயோ இதுக்குத்தான் சினிமா நிறைய பாக்கணுங்கிறது. நீ தில்லான மாம்பழ படம் பார்த்திருந்தீங்கன்னா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு, அவர் மனசுல இருக்கிறத அவர் கண்ணு பேசும். அதே மாதிரி நாட்டிய பேர்ல பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க, அவங்க மனசு இருக்கிறத அவன் கண்ணு பேசும். இப்ப நீ கண்ண பாரு, என் கண்ணு ஏதாவது பேசுதா? எங்க அப்பா கண்ணை பார்த்தா பயமா இருக்கும், எங்க அம்மா கண்ணை பார்த்தா பாவமா இருக்கும், ஆனா உங்க கண்ணை பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது. ஆனா என்ன ஆனா? உணர்ந்துட்டு பாடமா படிக்கிற, சீக்கிரம் சொல்லுவில்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல உத்து பாக்குறது இதான் முதல் தடவை. அதான் தடுமாறுது. அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல, இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது. ஆ கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். சே முழுச சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாங்களே, கதைக்கு தான் இடவேளைனா காதலுக்கும் இடவேளை. மார்னிங். என்ன எங்க நின்னு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குங்க? ஐயோ நான் ஸ்கூலுக்கு போடுமே, டைம் ஆயிடுச்சு. ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்காக தானே இந்த வாகனமே வச்சிருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? இடுப்பு பிடிக்கணும்னு பாக்குறீங்களா? நோ ப்ராப்ளம், ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி, வாங்க உட்காருங்க. இந்த கம்பியை பிடிச்சிங்க, போலாமா? சாரி. இப்படிதாங்க, பல நேரத்தில் உதவி செய்து சில நேரத்தில் காலை வரையுது, இப்பெல்லாம் சரியா போயிடும்.
புரிஞ்சுக்கிட்ட சரி. மிதிலிமா நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமபிரான் நடந்து வரும் அழகினை மேல் மாடத்திலிருந்து கண்டாள் சீதை. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ஆ கரெக்ட். ஏமி சாமி, அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சச்சா, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, மீ மனசுல ஏமோ உந்தி 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 நான் உன்ட்ட ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டற கூடாது. இல்லம்மா, என் மனச திறந்து கேக்குற, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி, அழகனே உன்னாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, பாண்டிய மன்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல தான் வாசனை அடிச்சு சொல்லிருப்பேன். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சூத்துன மாதிரி ஒரு வாசனை. ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்தப்புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீ. ஏண்டா காதல கண்ணுதான் இல்ல, மூக்குமாடா இல்ல? சரி சரி, இங்க நார்ந்தோட்டு ஊர் நாடுறதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. ஏ தாலி கட்டறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன், ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறோம்ண்ணே, இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது, ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அதை நான் பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது. பாத்தீங்களா ஐயா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாக விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா, இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறான். சும்மா இருங்க, நான் எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய? கோபநாடு எங்க தட்டினா நீ மடங்க வேணும், எனக்கு தெரியும். முடியே யாரே சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி, ரெண்டு ரெண்ட ரெண்ட சாமி. இதே ஊடு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி, உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கே இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி, ரெண்டு சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் கொடுக்கறானே ஒரு அரை டிக்கெட்டு, அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அவளமா பேசுது? சாமி, எங்க பொண்ணு எங்க ஜாதியிலதான் வாக்கப்படணும், இது எங்க ஜாதி கிளம்பலாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா? அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். ஆனா இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன். அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி, அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி?
அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு, அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வான ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி, சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட பார்க்க கூடாது, காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா சாமி? இதான் என் மூத்த பொண்ணு சாமி, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? தம்பி என்ன யோசனை பண்ணது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்? நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா, யார் அண்ணன் சொன்ன? உங்களதான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பினு கூப்பிட்டுருக்கா, உன்ன நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? போடா தேங்காய் மட்டும் தலையா, போடா. தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே, அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பா, நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. கொடுத்துட்டா? உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா, பிரியம் இல்லைன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னு காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லியை பூ கிள்ளிய பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க, ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம், பழான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம் பாத்தியா, ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க, இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. முன்னால வரீங்க ஒரு நேத்தி கடன் எதிர்காலமே இருக்கு இந்தாங்க. எங்க போற? அவங்க என்ன செய்யறான்னு இப்ப நானும் அதான பாக்க போறேன். நீ போய் என்ன பண்ண போற பாத்து சொல்ல மாட்டா? பின்னால் வாடா. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம் சொன்னாங்க. நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே? இல்லையே, நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தானே போட்டேன். எனக்கா? ஆமா, நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான். என்னண்ணே? ஏப்பா, உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியார்னு சொல்லிட்டிய, இவனை சொல்ல அண்ணன் காவிடு. என்ன சொல்லாமா? எங்க போற? ஏன் பார்த்தா டப்பு எழுந்திருச்சு? ஒண்ணு இல்லைங்க. அதான பார்த்தேன். ஏன் பயப்படுற? நான் என்ன நெருப்பா? நான் பஞ்சுங்க, பத்திக்கு மூணும் பயமா இருக்கு. பயப்படாத, உன்னை பார்த்த நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு நான் உனக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பிச்சேன். எப்போ உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை. அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை. காதல்னு ஆரம்பிக்கலாம்னா கல்யாணம்னு பொசுக்கு முடிச்சுட்டு? முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க. நான் அனாதையா போறது, அனாதையா வளர்ந்த, அரசாங்கத்து தயவுல டீச்சரா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அவமானம்னா இதை நானே அழிச்சுக்குவேன். நீ பெரிய வார்த்தை பேசுற, கொக்கும் கோழியும் குடும்பம் நடத்துது, அதென்ன கல்யாணம் பண்ணிட்டு நடத்துது? மிருகத்துக்கும் பறவைக்கும் ஆண்டவன் தாங்க சாட்சி.
மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியோட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக மனசாட்சி குத்தி கொடைதுங்கிற, கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற. நானும் மனசுதான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன், உள்ளவா. ஆமா, நீ என் இதயத்தை தொட்ட, உன் நெத்தியில நான் இந்த குங்குமம் தேடுறேன். இனி நீ அனாதை இல்ல, உனக்கு எல்லாமே நான் தான். மனச பறி கொடுத்த, மனசார இதை உனக்கு போடுறேன். நீ கைரா கேட்ட, நான் சைனா போடுறேன். பண்பாடு பண்பாடு சொல்றாங்களே, அது இந்த மண்ணுக்கு சொந்தம், எல்லா பொண்ணுக்கும் சொந்தம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் அம்மாயிகாரி மன ஏற்பாடு ஏற்றுமா வீட்டுல மஞ்சி பேர் தீஸ்கோவாலி. ஆ, பிள்ளை கூட பிள்ளையா? என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள்ள கொடுக்கு வாங்க. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு. வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்து கையா கங்கார படுத்துனா? நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? கற்பகம், நீ கற்பகம், நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? போடி, அவங்கால ரெண்டு மூணு நாளா பார்க்க முடியல போல இருக்கு. பாக்கணும்னு ஆசை இருந்தா நேரா தியேட்டருக்குள்ள போ. அங்க போய் உங்க ஆளை பார்த்து ஏன் இப்படி ஒளிஞ்சு நின்னு ஆட்டம் காட்டேன்னு நேர்ல கேட்ட வேண்டியதானே. நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா தியேட்டருக்கு போகிறத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப நீ இங்க இரு, நாங்க போறோம். எங்க ஒரு டிக்கெட்டு
கணபதி எங்க இருப்பாரு? கணபதி உள்ளதா இருப்பாரு, போய் பாருங்க. ஆபத்துக்கு தோஷம் இல்ல. அப்படியா? அம்மா அப்படின்னா சரிதாங்க. அம்மா அடிக்கிற கைதானே அணைக்கும். அப்படியே சாஞ்சிருந்தா சௌகரியமா இருக்கும் போல் இருக்க. இங்க தலைவலிக்குது. அப்படியே அப்படியே மடியில கொஞ்சம் தலைய வச்சு படுத்திருந்தா நல்லா. போது இடிச்சா எங்க அம்மா அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன். இப்ப நான் யார கட்டி பிடிக்கிறது? ஆகி பூண்டாகி பூவாகி மரமாகி என பாதிரிச்சிட்டோம் வரோ. நீங்க பாடாதீங்க, எனக்கு பயமா இருக்குது. அப்ப நீ பாடு. நானா? உள்ளாகி பூண்டா. வேண்டாம், நானே பாடுறேன்.
மன்மதன் கண்படும் அழகே மாலை நிலவே மங்கையின் கண்படும் அழகே மான் விளையாடிடும் மீன் விழியே போயிரியா இல்ல வீட்ல இறங்கி விட்டுருமா வேற வம்பே வேணாம் யாராவது பார்த்தா அவ்வளவுதான் வர கப்பகா இங்க வாய ஒண்ணு இல்ல தலையில ஒரே தூசி தட்டி விட்டேன் போல்ற கணபதி விஷயம் இவ்வளவு தூரம் போயிருச்சா இன்னும் ரெண்டு கேட்டு எல்லாம் பாடிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் வருமுன்னா அப்பெல்லாம் பாடத்தான் செய்வாங்க அத கனவோட நிறுத்திக்க நினைவுல நடத்தி கட்ட போறவன் நான் தான் எது ஒண்ணுக்கு ஒரு தராத்தரம் வேணும் அவ பண்ணியார் விட்டு பொண்ணு நான் தேட்டர் ஓனர் பையன் இதுதான் பொருத்தமா இருக்கும் இந்த போஸ்ட் ஓட்டுற பசங்களாம் லாக்கப்படாது நிறுத்து காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றது இல்ல மனசை பார்த்து வர்றது நான் அவளை மனசார விரும்புறேன் அவ என்ன மனசார விரும்புறா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பார்க்கத்தான் போற நான் வீணா யார்ட்டையும் சேலஞ்ச் பண்றது இல்ல அப்படி சேலஞ்ச் பண்ணா நடத்தி காட்டாம விட மாட்டேன் அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன் காத்திருந்து பாரு பாக்கலாம் பாக்கதான்டா நல்லா இருங்க நல்லா இருங்க கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல இத எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க என்னைய பணம் தான் வாங்கியாச்சே இன்னும் தலையை சொரிஞ்சிட்டு என்ன விஷயம் சொல்லு முதலாளி எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே ஒரு ஷோ பாக்கணும்னா அடம் பிடிக்கிறாங்க நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களா டே டே ரொம்ப ரீல் விடாதீங்கடா நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேலனைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும் இவங்க முதலாளியை சொல்லிட்டாருல இதுல நீங்க என்ன தலையிடுறது முதலாளி இருக்காருன்னு பாக்குறேன் இல்லட்ட நாரி போயிரு நாரி ஏற்கனவே நாருன்னுதான்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான மணக்கம் டேய் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாற ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறா ஒரு ஷோ போட்டு விடு போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷினை தொடச்சு வைங்க முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் ஷோ பாய் கொடுத்து வந்திருக்கேன் போ 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 பாற முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குது நான் போட்டு விடுறேன் கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் தேனி லட்டு சுவையான சீனி சுவையான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் தீபிடிச்சு எறியுது எல்லாம் விடாங்க விடாங்க விடாங்க
என்னடி இது? யார் இந்த கணபதி? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், தானா சிரிக்கிற? சாப்பாடு போட்டா? சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பிசைஞ்சுக்கிட்டே இருக்க? குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற? என்னடி ஆச்சு உனக்கு, சொல்லுடி. அம்மா, கணபதி இல்ல, அதான் கதை சொல்வாரு, அவரை நான் விரும்புறேன். அடி பாவி, பாச வச்ச அதே நேரத்துல உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா? எதுக்கு எடுத்தாலும் தோட்டா துப்பாக்கினாலே ஒரு மனுஷனாச்சு. நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு திக்குங்குதேம்மா. அம்மா, எனக்கு கல்யாணம்னா கணபதியோட தான். கழுத்துக்கு கத்தி வந்தாலே இதெல்லாம் மாத்திக்க மாட்டேன். அம்மா, இத நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. வாங்கப்பா, ஐயா இருக்கார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கயா. நல்லாரு, நல்லாரு. ஆமா, யாரு நீ? எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற? ஐயா, இதெல்லாம் உங்களுக்காக தான். பக்கத்து டவுன்ல கணபதி டாக்கிஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்கு சொந்தக்காரன் நான் தான். நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இது வரைக்கும் படமே பார்த்தது இல்லன்னு கேள்விப்பட்டேன். தினமும் எங்க தேட்டருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க படம் பாக்குற வெளியில வராங்க. ஆனா படமே பார்க்காத நீங்க வந்தீங்களா, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க படம் பார்த்த முதல் தேட்டருங்கிற பெருமை எங்களுக்கு கிடைக்கும். உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா பெருமாளே வந்த மாதிரி. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், நீ பெரிய லெக்சரே அடிச்சிட்ட. தம்பி, படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம், அத மாத்திக்கணுமான்னு பாக்குறேன். ஐயா, நீங்க அப்படி எல்லாம் யோசிக்கூடாது. உங்க ராசியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கை வச்சா பூ வளையும், கால் வச்சா பொண்ணு வளையும். உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் குப்பமேடு மாதிரி. உங்க கால் எங்க தேட்டர்ல பட்டுச்சுன்னா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும் ஐயா. அடாடாடாடாடா, என்ன பணிவு, என்ன பணிவு! தம்பி, நீ பக்குவமா கூப்பிட்டதுனால என் பழக்கத்தையே மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நம்ம கிராமத்து கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லுத. அது உங்க தியேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா? நம்ம தியேட்டர்ல வேலை செய்யற பையங்க. சரி, நாளைக்கு சாயங்காலம் ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. பாலே பாலே வரையா. ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம், இங்கேயே படம் பாக்குறதா? அப்படியா? பலே பலே. என்ன 100 ரூபாய் எடுத்தீங்க? பின்ன 150 ரூபாய் எடுக்க முடியும்? போட்டதே 100 ரூபாய் தான்டா. 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ணான்னு பாக்குறியா? 10 பைசா தான் பொத்திட்டு வா. இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி எடுக்க முடியாது. வாங்க. இவர்தான் என் அப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு. வாங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. நல்லா இருக்க. உட்காருங்க. பாபா, என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? என்னத்த சொல்றது, இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திட்டு எரியுது. என்னத்துக்கு தான் அப்படி பண்ணி தொலைறானோ தெரியல. சின்ன வயசு அப்படிதான் இருக்கும், எல்லாம் போ போ சரியா போயிடும். எங்க எங்க சரியா போகுது? போ போ பெருசாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி 4 பேர் வந்தா படம் ஆரம்பிக்கலாமா? இரு. என்ன கணக்கு ஐயா, எதை ஆரம்பிச்சாலும் சுட்டுடுதாங்க ஆரம்பிப்பாரு. அரவி, பாடிலோ
காமன் மல்ல கிணைத்தானோ என் பாக்கியம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்கியம் தேகத்தின் சுகந்தம் தெய்வம் தரும் வசந்தம் போகமலை போலெங்கும் மோதும் பிரவாகம் ஏகம் சுகலாக இன்பம் ஏகாந்தமாகும் யோகம் சுகவேகம் யோகாதியோகம் சிருங்காரம் சீராகம் பிருந்தாவனம் ஆகும் பிரம்மாவின் அலங்காரம் பிரம்மாண்டம் என்றாகும் சுவர்ண புஷ்பம் ரூபம் சுகத்தின் சுரங்கம் செம்பவளவாய் பாஷை சுகமாயிரங்கும் சரணம் சரணம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்கியம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்கியம் சுகந்தம் தெய்வம் தரும் வசந்தம் சாதித்ததன் யோகம் செய்த
தேகம் என் பாக்கியம் தேகத்தின் சுகந்தம். எதுக்காக படத்தை நிறுத்தாங்க? எதுக்கு லைட் போட்டாங்க? இடைவேளைங்க. இடைவேளைனா? எல்லாரும் பாத்ரூம் போவாங்க, டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓ, சாப்பிடுற நேரமா? கணக்கு ஐயா, எல்லாருக்கும் பஞ்சு போடு. நீ ஏதாவது சாப்பிடறியா? இல்லைங்க, உங்களுக்காக நான் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். பலகாரங்களை கிள்ளி வைக்காதீங்கடா, அள்ளி வைங்கடா. அம்மா கூட, ஐயா கூட. எங்க பார்த்து வந்து கொட்டின? தெரியாம நடந்து போச்சு. தம்பி, இது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ எனக்கு என்னமோ அபசகுன மாதிரி தெரியுது. அதனால இன்னொரு நாளைக்கு வந்து மிச்ச படத்தெல்லாம் பாத்துக்கிறேன். புறப்படும். ஏண்டா வராதவங்களை வரவழைச்சிருக்கேன், என்ன அவமானப்படுத்துறதுக்கு குறுக்க பொந்து கெடுக்க பாக்குறியா? நான் அப்பவே சொன்னேன், அதை நான் வேணும்னு செய்யல. முதலாளி மகேங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அங்கேயே பொறுமையா வெளியே வந்தேன். இதுக்கு மேல போனீங்கன்னா நடக்கிறது வேற. இன்னொரு தடவை அவன் மேல உன் கை பட்டுச்சு, என் புள்ளனு கூட பார்க்காம வெட்டி கொன்னுடுவாமா. உன் பெருமையை காட்டுறதுக்காக ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்த, நாங்களும் அதை கூட்டிட்டு வர சொன்னோம், நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம். ஊரெல்லாம் போய் நான் அந்த தேட்டருக்கு முதலாளி, நான் தான் முதலாளியும் புழுங்குறது பத்தாதுன்னு வெளியூர் போய் புழுவிட்டு வருவியா? இன்னைக்கு சொல்றேன், இந்த தேட்டருக்கு நீயும் முதலாளி இல்ல, நானும் முதலாளி இல்லடா. இதுல ஒரு காசு கூட நமக்கு சொந்தம் இல்ல. திடலா கிடந்த இந்த இடத்தை வாங்கினது, கொஞ்சம் கொஞ்சமா தன் கை காசை போட்டு இப்படி தேட்டரை கட்டி பிரபல்யம் ஆக்கினது எல்லாமே சண்முகம் தாண்டா. படிப்பறிவு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பக்கோடா கடையில உட்கார்ந்துகிட்டு என்ன முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்கான்டா. அவன மாதிரி அவனுடைய புள்ளிய ஓடி ஓடி உழைச்சு உருவாக்குறது தாண்டா அந்த தேட்டரு. அதனாலதான் அந்த தேட்டருக்கு கணபதி டாக்கீஸ் அந்த பிள்ளையோட பெயரையே வச்சிருக்கேன். அவன் தயவுல தாண்டா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவனை நாலு பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்கார செய்யா. இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல, நான் உனக்கு பிள்ளையும் இல்ல. நீ செத்தா கூட உன் மூஞ்சி நான் முடிக்க மாட்டேன். டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான், நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. ஐயோ, இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அத நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்தையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிறனால தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அது பாத்துட்டு வரேன். பரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். பை பை. ஓய் ஓய், பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கா? இருக்கட்டுமே, ஒன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்னது? கணவனே கண்கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா?
என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போட இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞ. ஐயோ யோ 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 கணக்கு, ஏன் இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு? ஏன் லோடு எத்துல? ஏதோ லாரி ஸ்ட்ரைக்காங்க. யார் சொன்னது? நாங்க ராயா சொன்னா. ஆமா, பெருசா சொன்ன வெச்ச. எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? கூலி உயர்வு வேணும், அதான் ஸ்ட்ரைக் பண்றோம். யோ, உங்க கோரிக்கையை வண்டி ஓட்டிக்கிட்டே கேளுங்களையா, எதுக்கே நிறுத்திவிட்டு கேக்குறீங்க? சக்கர நின்னாத்தா சர்க்காரே பயப்படுது, சுத்துறத நின்னாத்தா சுத்தி உள்ளவங்க பயப்படுறாங்க. ஐயா, பேசுறவனுக்கு பேரு பேச்சாளி, உழைக்கிறவனுக்கு பேரு உழைப்பாளி. உழைக்க வேண்டியவங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதனாலதான் உழைப்பு கெட்டு போச்சு. ஐயா, மடிப்புள்ளைக்கு வெயில் படாம மாறாப்பு போத்தி வளர்க்கிற மாதிரி இதுங்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்துவையா? நானு இதுங்க வாடுனா நான் வாடிடுவேன், இதுங்க வதங்குறான் நான் வதங்கிடுவேன். இந்த வேகாத வெயில்ல இதுங்களை வாடாம வதங்காம எப்படியாவது தயவு செய்து எடுத்துட்டு போய் இறக்கி விட்டுருங்கய்யா. அதெல்லாம் முடியாது, நான் சொல்ல சொன்னதுதான். ஏய் ஏண்டா, கைய ஓங்குறவன் கையெடுத்து கும்பிட்டா உங்களுக்கு இழக்காம பாச்சா, உங்களை குறிவு சுடுற மாதிரி சுட்டுருவேன். என்னையா நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி ஒண்ணு சொல்லப்படுறீங்களே? பின்ன என்னப்பா, ஓடுறத நிறுத்துறேன்றானுங்க, விளைஞ்சதை அழிக்கிறேன்றானுங்க இவனுங்களை. ஐயோ, அவ்வளவுதானே, நின்னது ஓடணும், விளைஞ்சது விக்கணும், அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க. அவனுங்களை சும்மா விடப்படாது, ஒரு வயசு கூட மரியாதை இல்லாம அவனுக்கு என்ன பேச்சு பேசுறானுங்க. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, வெற்றிகரமா நான் முடிக்கிறேன், நீங்க தைரியமா போங்க. கணக்கு, அவர் என் கூட இருக்கட்டும், நீங்க போங்க. மாப்பிள்ளைங்களா, உங்க கொள்கை, உங்க தீர்ப்பு, உங்க ஸ்ட்ரைக் அதெல்லாம் நான் மதிக்கிறேன். அதே நேரத்துல நான் சொல்றது நீங்க கொஞ்சம் மதிங்க. பத்தியா, பெரியவர்கிட்ட பேசி நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. முதல்ல தாகசாந்தி பண்ணிப்போம், மத்தது அப்புறம்.
என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அது வந்து அதை ஏன் கேக்குறீங்க? நம்ம தம்பி தான் அடம் முடிச்சிட்டு இருந்த அந்த லாரிக்காரங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு சமாளிச்சு நம்ம காய்கறிகளோட பூரா கடை சேர்த்துருச்சு. புதினா கத்தை கூட மிச்சம் நிக்கலன்னா பாத்துக்கங்களேன். என்ன கணக்கு? பெரியவர்கிட்ட போய் இதெல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு ஐயா பெத்த பிள்ளைங்களா நினைச்சு வளர்த்து ஆளாக்கு உங்க காய்கறி எல்லாம் அழிக்க போறது என் மனசுக்கு தாங்கல. அதனால அடிக்கிற மாதிரி அடிச்சு அணைக்கிற மாதிரி அணைச்சு எப்படியோ எல்லாரோட ஏத்தி அமைச்சிட்டேங்க. தோஷத்துக்காக பக்கத்து ஊருக்கார மேல இம்பு டக்கறியா? நீ சாதாரண வேலையா பண்ணிருக்கிற? உக்கர் உக்கர் தெய்வான போய் காப்பி கொண்டா. தம்பி நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்க தெரியுமா? நான் நஷ்டம்னு சொல்றது பணத்தை இல்ல, அம்புட்டு பேரோட உழைப்பு. அவன் வேர்வைய விட்டுலவா விளைய வச்சிருக்கான். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிடு சாப்பிடு. தம்பி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே விளைய வைக்க வேண்டியது என் வேலை, வியாபாரம் பண்ண வேண்டியது உன் வேலை. சுருக்கமா சொல்ல போனா டவுன்ல நம்ம ஏஜென்டே நீதான். ஐயா உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தா சொல்லு. ஏன்னா உனக்கு தியேட்டர் அது இதுன்னு ஏற்கனவே நிறைய ஜோலி. நான் வற்புறுத்துறதா நினைக்கலனா இத நீ செய்யலாம். இது வற்புறுத்தல இல்லைங்க, வரப்பிரசாதம். எனக்கு கிடைச்ச பாக்கியம். அடாடாடாடாடா, என்ன வார்த்தை என்ன வார்த்தை! அடே வந்த வம்சம் அப்படி. தம்பி வியாபாரம் பேசுவோமா? இதுவரைக்கும் நீங்க செஞ்சதுக்கு இனிமே செய்ய போறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்து நான் என்ன செய்யணும் கேளுங்க. நின்றுட்டு இருந்தோம், சரிசமா உட்கார வச்சு பேசுனீங்க. வேலைக்காரி கையால காப்பி கொடுக்காம வீட்டுக்காரமா கையால காப்பி கொடுத்தீங்க. உங்ககிட்ட வியாபாரம் பேச எனக்கு வார்த்தை வரலீங்க. நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க ராசியான கையால ஒரு 1 ரூபாய் காசு கொடுங்க, அது போறோம். இது வரைக்கும் உன்னை மனுஷனா தான் பார்த்தேன், இப்பதான் உன் மனச பாக்குறேன். இருவர தம்பி, நான் இது வரைக்கும் மண்ணை பேத்தவனை தான் பாத்துருக்கிறேன், மலையவே பேத்தவனை இப்பதான் தம்பி பாக்குறேன். கணக்கு வெடிகுண்டு வைக்க வேண்டிய இடத்துல இப்போதைக்கு வெத்தலை தான் வச்சிருக்கேன். ஐயா வர நல்லா. தம்பி நீங்க சின்ன புள்ள, 1 ரூபா காசு கேட்டீங்க, நான் அப்படி செஞ்சிட முடியுமா? உங்க தங்க மனசுக்கு இந்தாங்க 1 சவரன் காசு. ஐயா என் மனசு சொன்னீங்க, உங்க மனசு சவரனுங்கிறத கொடுத்தே காட்டிட்டீங்க. நல்லா 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 பெரிய இடத்து புள்ளடா. அந்த நேரம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா என்ன நிலவ பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. டேய் எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறதா? ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ, காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணுபட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிமதிக்காக இல்ல அவ நிமதிக்காக? அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏன் தெலுங்கார பொம்பள? டேய் அங்க துப்பு அங்க துப்பு. ஏனியா இனிமே உன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமின் இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்த அடிக்குது. அவன மாதிரி ஆளுகள்ல கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகள இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா நான் தீஸ்ரே சாமி. இன்ன யார் தீஞ்சது? வாள தீஸ்குன சாரு. அவனே தீஞ்சிட்டானா? நான் ஒத்துனு செத்தானோ? வாள கேக்கனே லேது. அவன் கேக்கவே மாட்டான், கோக்கனா பையன். அந்துக்கே நான் வாள தக்கற 2 ரோஜுல மாட்டானே லேது. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்கிட்ட பேசினா பல்லு பேடலாம் வலிக்குதே. நீ பொண்டி நான் சூஸ்தாம வஸ்தானே. பொண்டி ஒரே குர்ரவாடே, இப்படியே வஸ்தான்ரா, நின்ன சம்பேஸ்தான்ரா. ஒரே இறாடா. ஏமி இது என்ன பாருங்களா சார்? எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளம் போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் கார் வச்சுக்கலாம். என்ன எடுக்கிறதாலும் என் கூட போட்டி போடுறேன். நான் வேற நீ வேற, இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு, சில்லறையை கையாடல் பண்ணிடாத. பாடுவா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா, தான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக அந்த சேகர் நல்ல மாதிரி நாடகம் ஆடுறான். அப்பாவும் அதை நம்பிட்டாரு.
இடையில பொண்ணு சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியல. உன்ன தம்மா நான் மலை போல நம்பியிருக்க. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அப்பா உட்கார சொன்னா உட்காருவேன், எந்திருக்க சொன்னா எந்திருப்பேன். இதுவரைக்கும் ஏன் என்னன்னு கேட்டதே இல்ல. என் புருஷன் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு பயந்தேன், அவர் என் கழுத்துல கட்ட தாலிக்கு பயந்தேன். அவருக்கு காப்பி கொடுக்கறதுனாலே என் கை நடுங்குமே. இந்த கல்யாணத்தை பத்தி நான் அவர்கிட்ட எப்படிமா பேசுவேன். அழக கண்ண தொடச்சுக்க, அந்த காமாட்சி நம்மள கைவிட மாட்டா. அது என்ன கழுத்துல புதுசா டாலரு? ஒண்ணு மடக்கிறதுக்காக மாட்டினது. நீங்க மடக்கி போட்டீங்க, எங்களால முடியலையே. நீங்க சொல்ற நேரம்லாம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்ல சரக்கா பார்த்து ஊத்தி ஊத்தி கொடுத்தோம், என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வந்து போற மாதிரியா இருக்கு இந்த வீடு. யார் வந்தாலும் வெளியில எல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டி இருக்கு. வந்தவங்களை உட்கார சொல்லனா, நல்ல நாற்காலி இருக்கா இல்ல ஒரு சோபாதா இருக்கா? உடம்பு வசதியா இருக்கேன்னு காலை நீட்டி படுக்கலானா, கட்டலுக்கு கால் இல்ல. வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஏம்மா கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு, ஃபேன் தான் இல்ல. உடம்பு பூரா கில்ட்டு நகைங்க. ஆளுக்கு அரப்பாவில மோதிரமும் கழுத்துல தெரியற மாதிரி சங்கிலியை செஞ்சு போட்டா வேணா நான் சொல்ல போறோம். அத்தா செஞ்சு கொடுத்தான்னு அம்பிட்டு பேர் புதுந்துட்ட போது. ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, அசத்திடுறேன். இந்த பாரு கற்பகம், அந்த சேகர் உங்க அப்பா சொத்தை வச்சு உன்னை அடையலாம் இந்த நாடகம் ஆடுறான். ஆனா நான் அப்படி இல்ல, என் சொந்த உழைப்புல உன்னை அடையலாம் நினைக்கிறேன். என் மேலையும் என் தொழில் மேலையும் நம்பிக்கை வச்சு மேலூர் அம்பலாறு தேட்டர் கட்டுறதுக்கு இடமும் கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த கடனை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு சீக்கிரமே அடைச்சிருவேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே ஒரு தேட்டருக்கு முதலாளி ஆகி ஒரு கௌரவத்தோட உங்க அப்பா கிட்ட நான் வந்து பண்ணு கேட்கிறேன். நீ எதுக்கு வருத்தப்படாத, அந்த ஆண்ட முன்னியத்துல நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். போதுமா? என்னையா இது கேட்டீங்கல்ல, அசத்திருக்கேன் பாரு. பின்னாடி உலக்கவன் இறங்குது பாரு. என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒண்ணா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ, குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சிட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களா? அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்கு விழுந்து ஆடுவாங்க. அதை நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை பிடிச்சிட்டு ஆடுவாரு. அவரை எட்டி உதச்சுட்டு வர முடியுங்களா? ஆகமத்த யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க, பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போனுங்க. இன்னொண்ணுங்க, கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போய் ஐயா இந்த மருந்து சாப்பிடுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா பாக்குறேன், நீங்க இப்படி படுத்த படுக்க இருந்தது கிடையாது. நீங்க எழுந்து நிக்க உங்க நிலையில வளர்ந்தவங்க நாங்க. என் மேல உள்ள பாசத்துல பெத்த பிள்ளைனு கூட பாக்காம அவரை நீங்க அடிச்சு தட்டிட்டீங்க. ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வேண்டாம், வீண அவமானப்பட்டு திரும்ப சொல்றது கெளுப்பாது. பரவாயில்லையா, உங்களுக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராகிறேன். அப்பா பத்திரம் பாத்துங்க, வந்துடுறேன். பாத்தியா, சொல்ல சொல்ல போற. என்னங்க சேகர் இருக்கற? உள்ள இருக்க போங்க. அடடே வாங்க வாங்க. உங்களுக்கு கணபதி டாக்ஸி கலர் நோட்டீஸ் தவிர வேற எதுவும் தெரியாது? எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைக்காதீங்க, நான் இவரோட தனியா பேசணும். நாங்க தப்பா நடக்கிறவங்க தான், தப்பா நினைக்கிறவங்க இல்ல. தாராளமா பேசுங்க வாடி. சேகர், நீ உங்க அப்பாவை விட்டதுக்கு அப்புறம்
போ ஞாபகமாவே, அவர் படுத்த படுக்க ஆயிட்டாரு. இப்போ உன்ன பாக்குறதுக்காக அவர் துடியா துடிக்கிறாரு. தயவு செஞ்சு நீயும் போய் அவர் அவசியம் பாரு. நீயும் உங்க அப்பா ஒன்னா சேர்ந்தா இருந்தா நானும் எங்க அப்பா வெளியே போக தயாராகிறோம். கடவுள் எங்களுக்கும் தொழில கொடுத்துருக்கான், அதை வச்சு நாங்க பழச்சுக்கிறோம். ஏண்டா கூட்டிட்டு போக வந்தியா இல்ல குத்தி கட்ட வந்தியா? உனக்கு தொழில் தெரியும், நீ பழச்சுக்குவ. எனக்கு தொழில் தெரியாது, நான் கையால் ஆகாதவன். இல்ல இலை, இந்த கதை சொல்லி ஏமாத்துறது இந்த நடிப்பெல்லாம் ஜனங்களோட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு நச்சிடுவேன். உனக்கு எப்படி கடவுள் தொழில கொடுத்துருக்கானோ அதே மாதிரி எனக்கு அறிவை கொடுத்துருக்கான். அதை வச்சு எனக்கு பழைக்கவும் தெரியும், யார் யார எப்படி கவர் பண்ணவும் தெரியும். போட சேகர், மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற பகையினால பெரியவங்க பாதிக்க வேண்டாம். உன்னை எப்படியாவது கூட்டி வர்றேன்னு நான் உங்க அப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் கூட்டி போலேன்னா உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஆயிட்டு போகுது, நீ கொல்லி வை, உங்க அப்பா மோல் அடிக்கிட்டான். இதே வார்த்தை இங்க வேற யாரா சொல்லியிருந்தா இங்க வெட்டி போட்டிருப்பேன். உன்னை பார்த்து உங்க அப்பா வேதனை படுறத விட உன்னைய பார்க்காம இருக்க நல்லது. இந்த பாரு, உங்க அப்பா போட்ட சோத்துலைங்க அவர் கொடுத்த நிழலை வளர்ந்த விட நானு. அந்த நன்றிக்காக உன்னை இங்க நான் சும்மா விட்டு போறேன். எனக்கு தெரியும் அது ஒரு நாய், அதுகிட்ட நியாயம் எடுபடுமா? யா நியாயம் எடுபடுமா? வீட்டுல அடங்காதது வீதிகளை மிதிப்பட்டா தான் யா தெரியும், வீதிகளை மிதிப்பட்டா தான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைமொழிகிட்டேன். யா ஐயா, நீயும் தலைமொழிகிட்டு போப்பா. இதுக்கு மேல என்னால் பொறுமையா இருக்க முடியாது. உண்மையையும் மறைக்க நான் தயாரா இல்லை. ஒரு வக்கீல கூப்பிடு, எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடறேன். முடிஞ்சா எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடு. என்ன பேசு பேசுறேன், வெறும் என் படத்தால மட்டும் அந்த தியேட்டர் உருவாச்சு? உன் உழைப்பு, உன் புத்திசாலித்தனம், உன் கைராசி ஆளுந்தாண்டா என்னடா நமக்குள்ள வக்கீல்? எனக்கு வக்கீல் விட வாசுதாண்டா முக்கியம். நம்ம வாசியோட பலம், அதோட சத்தியம் வேற எவனுக்கு புரிஞ்சாலும் புரியல என்ன பரவாயில்லடா, நம்ம ரெண்டு பேருக்கு புரிஞ்சா போதுண்டா. என்ன சார் புது படத்துக்கு பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சிட்டு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு அப்ப அப்பனா உள்ளதெல்லாம் கக்கிருவாரு. இருக்க கூட்டிட்டு எதுக்காகப்பா என்னை இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வர? ஐயா, என் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள். ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த மனுஷங்கிட்ட என்னுடைய உள்ளத்தை திறந்து ஒண்ணு சொல்ல போறேன். சொல்லு, அதை இங்கேயே சொல்லு. வேகாத வெயில்ல எதுக்குப்பா இன்னும் மேல கூட்டு போற? இது மேல இருந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மேல அப்படி ஒண்ணும் கோயில் கூட இல்லையப்பா. தெய்வமே கூட வரும்போது கோயில் இருக்கு ஐயா. வாங்கய்யா பாத்து வாங்க, பாட தடுக்கிட்ட போது. அடாடாடாடாடாடா, சின்ன வயசுல எப்பவோ வந்தது, அதோட இப்பதான் வர. சும்மா சொல்லக்கூடாது, ஒசரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. பழைய பள்ளமெல்லாம் பச்சை பசேல் இருக்கிறது. என்ன நான் சொல், என்ன ஏன் அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? என்ன இங்க இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருங்க, நான் செத்து போயிடுறேன். இந்தா என்ன பேச்சு பேசுற, சாவ போறா? நான் சாவ மனசுல உள்ளதெல்லாம் சொல்றேன்னு மலை குட்டியாந்துச்சு, இத சொல்ற? இதுதான் மனசுல வச்சிருந்தியா? ஐயா, என் மனசுக்குள்ள இருக்குது. வெளிய சொன்னாலும் சாவுதான், உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் சாவுதான். வர சாவு, உங்க கையால வந்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு மேல கூட்டிட்டு வந்தேன். என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. இல்லப்பா, வாழ வேண்டிய புள்ள சாவு பத்தியே பேசிட்டு இருக்கற. சொல்ல வந்தது துணிச்சலா சொல்லு. நான் ஒரு பொண்ணு மனசார விரும்புறேன். அவ என்ன விரும்புறாளா? அவங்க அப்பா எனக்கு கட்டி வைப்பாராங்கிறதான் சிக்கலா இருக்கு. உனக்கு என்னப்பா, தங்க தேரு வைர கிரீடம். உன்னை கட்டிக்க மாட்டேன்னு எவன் சொன்னா? உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு எவன் சொன்னா? சொல்லு, ரெண்டு பேரையும் கட்டி வச்சு சொல்ற. ஐயா, நான் விரும்புற பொண்ணு இருக்காளே,
தங்க நிலவுக்கு தாவணி கட்டின மாதிரி அப்படி ஒரு அழகு. அவங்க அப்பா ஒரு சிங்கம், அவங்க அம்மா ஒரு தங்கம், அந்த குடும்பமே ஒரு கோயில் ஐயா. ஓ நல்ல மனசுக்கு அப்படித்தாயா வந்த அமையும். யார் அந்த பொண்ணு? ஐயா உங்க கால தொட்டு கேட்டீங்க, சொன்னா சுட்டர மாட்டீங்களே? சொல்லு. சத்தியமா சுட்டர மாட்டீங்களே? சுடமாட்ட சொல்லு. நான் விரும்புறது, நான் விரும்புறது உங்க பொண்ணதான். ஐயோ ஐயோ, என்ன தள்ளி விட்டுருங்க, தள்ளி விட்டுருங்க, தள்ளி விட்டுருங்க. இன்னைக்கு நீ கேட்கறனா, என்னைக்காவது ஒரு நாள் இதையே நான் உன்கிட்ட கேட்டிருப்பேன். உன்ன மருமகனை அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்யா. இந்த ஊர்ல எனக்கு சமமா எவன் இருக்கிறான்? அந்த ஏக்கம் ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. கேட்கறது உன் உரிமை, கொடுக்கறது என் கடமை. நீ என்ன பண்ற? உடனே புறப்பட்டு ஊருக்கு போய் உங்க அப்பனை கூட்டியாந்து கல்யாணம் பேசு. ஐயா, எங்க அப்பா எனக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாரு, அவர் இந்த கல்யாணம் சம்மதிப்பாரு எனக்கு தெரியல. இந்தா ஊரையே சமாளிச்சு இந்த துப்பாக்கி துரசிங்க, உங்க அப்பனையும் சேர்த்து சமாளிக்கிற. ஐயோ மோசம் போயிட்டோமே, மோசம் போயிட்டோமே. உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் பேசாம ஒன்னையும் பேச விடாம பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி இரு, அவர்கிட்ட போய் செண்டில் ஒன்னு கேட்டுறேன். அம்மா, இத்தனை நாள் அவர் வார்த்தையை மீறாமலே வாழ்ந்துட்டேன், அப்படி இருந்துறேன். எனக்காக பேசி கெட்ட பேர் வாங்க வேண்டாம். என்னம்மா அப்படி பாக்குற? நான் தெளிவா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன். என் கழுத்துல ஏற போறது கணபதி கட்ட போற தாலிதான், இல்ல நம்ம கிணத்து கயிறு. ஏதோ உங்க நல்ல நேரம், தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு. இல்லன்னா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில கம்பி என்ன வண்டிதான். ஜெயிலுக்கு போறவெல்லாம் கம்பின்றதா வேலையா? வேற வேலையா இல்லையா? ஜெயில் சூப்பரண்ட் கூட உள்ள இருக்காரு, அவர் கம்பின்றதா வேறையா? போட, எந்த நேரத்துல எது பேசுறதே தெரியுது இல்ல. தம்பி இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சேகர் பைய துப்பாக்கி துரசிங்கத்தை மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே, அதை நினைக்கும் போது தான் கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. அண்ணே, கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தவிர அவ கழுத்துல வேற யார் தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, கற்பகம் கழுத்துல ஏற போறது நான் கட்டுற தாலி தான். என்ன சொல்ற, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. கணபதியே நில்லுங்கண்ணே. அண்ணே, அண்ணே. என்னப்பா என்ன விஷயம்? நீங்க எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கற்பகத்து கழுத்துல தாலி கட்டிருவீங்கன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கடத்திட்டு போய் வேற இடத்துல வச்சு தாலி கட்ட முடிவு பண்ணிட்டாங்கண்ணே. அந்த இடம் உனக்கு தெரியுமா? தெரியும்ண்ணே. யாரு? அண்ணே உள்ளதானே இருக்காங்க. கணக்கு சொல்லுங்க. சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்க. குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்க. கூட்டுல 8 வகை, குருமாவில 10 வகை, சரிங்க. வறுவல் பொரியல்னு வகை வகையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்க. அப்பளம் ஒவ்வொன்னும் ஆன சைஸுக்கு இருக்கணும். வாழை மரம் பூரா நம்ம தோட்டத்து மரமா இருக்கணும், சரிங்க. பக்கத்துக்கு 10 மரம் கட்ட சொல்லு, சரிங்க. மரம் பூரா பூவும் பிஞ்சுமா கொத்தும் கொலையுமா இருக்கணும். ஏற்கனவே கட்டி வச்சுட்டேன்ல. ஒண்ணு நான் இங்க கட்டி போடலண்ணா, அங்க கற்பகத்துக்கு அதை நான் தாலி கட்ட முடியாது. பாரு, முகூர்த்தமும் நெருங்கிட்டு இருக்கு, ஐஸும் கரைஞ்சிட்டு இருக்கு. சென்டிமெண்டா நல்லா இருக்கும். தடுங்களுக்கு வந்துக்கிறேன், உன பாத்துங்கடா. குடுங்கண்ணே. எனக்கு எல்லாத்தையும் எடுத்து போறீங்க? கேக்குறீங்க, எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன் சொன்னாரு. நல்லா பண்ணாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமில்ல? அட்வான்ஸ் தான் என்னது, மத்ததெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயோ 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 ஐயோ, அந்த சேகர் பையன் நம்மள ஏமாத்திட்டானே பாவி. ஐயோ, அவன் நல்லா பண்ண நாசமா போக, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். போங்கடா சீக்கிரம். ஐயோ, அந்த அநியாயத்தை அம்மா கேக்குற, வந்த பொண்ணை எல்லாம் வம்பெடுத்து இல்லாம எங்க கனவு தம்பி விரும்ப பொண்ணையும் தட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா செஞ்சாவன்? எங்க நடக்குது கல்யாணம் சொல்லுங்க. துப்பாக்கி தொடச்சிங்க வீட்டுல. வாங்கடி, அங்க போய் அவ பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி ஊரெல்லாம் மரத்த வச்சுட்டு வருவோம். வாங்கடி போயண்டி. அது என்னென்ன பழமொழி? என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன், இவளுக்கு இதே சொல்லிட்டு திராளுங்க. பண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன். எப்படி ஏத்துறாளுன்னு பாப்பா. கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்ல அதுவுமா இது கையில வச்சுக்கிட்டு வர விருந்தாளுங்க பயந்துருவாங்க. பயப்படுவாங்கன்ற? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதை கொஞ்சம் உள்ள வச்சிருங்க.
உள்ள வச்சிடலான்ற. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். யார் எதை கேட்டதும் செய்வேன். இதை வச்சிடறேன். சந்தோஷமா போ. இன்னைக்கு தான் என் துப்பாக்கிக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருக்கு. இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ள. எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்கா. சரிங்க, வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம. வணக்கம். வந்தவங்களை வாங்கன்னு வரவேத்துதான் பழக்கம். யாரு இருந்தாலும் கேட்டு பழக்கம் இல்ல. நீங்க கேட்கலனாலும் சொல்றது எங்க வழக்கம். நான் மதனா, இவ மதனா, அவ புவனா. எங்க கோட்டையே கணபதி டாக்கிஸ் தான். பெரிய ராசனா சின்ன மகள் அலிசேகரையா. எங்க உறவு பெரிய ஒருவன் காட்டி நலுங்க வச்சு பாட்டு பாட வந்திருக்கோம். வெறும் பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களோ? இப்ப பாருங்க. எங்க துப்பாக்கி தர சிங்கம் வீட்டு கல்யாணத்தில் ஒரு குறை என்ன குறை, ஆனா ஒரு முறை இன்னா முறை நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிடணும், நீங்க கேட்க வேண்டியது கேட்டிடணும். Yeah.
எனக்கு சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இப்ப இவரை பத்தி இந்த பொண்ணுங்க பாடுனது ஆடுறது எல்லாமே ரொம்ப கம்மி. ஆனா உண்மையில இவர் ஆடுற ஆட்டம் இதுக்கு மேல. ஒண்ணும் தெரியாத அப்பா வீட்டு ஏமாத்தி ஆசை வார்த்தை காட்டி கெடுத்தது இவர் தான். இன்னைக்கு மட்டும் இந்த பொண்ணை நான் பார்க்க போலேன்னா நேரம் விசங்கு செத்துருக்கோம். முதல்ல இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பெரிய மகான் நினைப்பு. ஏய் நாயங்களா, உங்களை யாரும் அவுத்து விட்டது? மானம் கெட்ட நாயே மனவரையில் உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்களை அவுத்து விடுறது தப்பு இல்ல, அதுக்கு வந்து கடிச்சு கொடுறனாலும் தப்பு இல்ல. உசு களி இந்த நாயவா? நான் மாட்டப்பா. இவ்வளவு தப்பையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத நல்லவ மாதிரி நடிச்சு என் பொண்ணை கேட்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ பெருசு, இப்பவும் நான் நல்லவனா நடக்கணும்னு தான் நினைக்கிறேன். கேவலம் அந்த சிரிக்கிங்க பேச்ச கேட்டு என்ன கெட்டவனா இட போட்டுறது. சம்பந்தம் பண்ண போற மாப்பிள பேச்ச விட சாராயம் வைக்கிற நாயங்க பேச்ச மதிச்ச உன்னைய மதிக்க மாட்டேன். என் சம்பந்தப்பட்ட எவனையும் மதிக்க மாட்டேன். கற்பகத்தை எடுத்துட்டு வந்து இங்கேயே இப்பவே தாலி கட்டுறேன். என்ன தைரியம் இருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்துல இப்படி வாதிய சொல்லுவ? இதுவரைக்கும் நான் பொறுமையா இருந்தது என் கற்பகத்துக்காக தான். எப்ப என் கற்பகத்தை தொடுவே சொன்னியோ உன்ன சும்மா மாட்டேடா. ஐயா டேய், என்னடா நீ இப்படி கலாட்ட பண்ணா கல்யாணத்தை நிறுத்தல நினைக்கிறியா? உன் அக்கவர் ஆணிவராகிற தலைவர் வந்திருக்காங்க பாக்குறியா? நம்பர் ஒன் அதிரடி புதிரடி அழகு ராம்போ ராஜ்குமார். ருத்ரநாதம் ஜூடரத்னம். உங்க கையில இருந்திருந்தா இந்த கலாட்டெல்லாம் இங்க நடந்திருக்காது. புடிங்க. எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். முத முதலா கணபதியோட கதைக்கும் பாட்டுக்கும் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர் நல்ல விதமா நடந்துகிட்ட முறையில அடிமையான அதுக்கு பேர் அன்பா காதலான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னது தப்புனாலும் செஞ்சது தப்புனாலும் என்னை சுட்டு கொண்டுடுங்கப்பா. ஐயா, அதுக்கு உங்க பொண்ணு மட்டும் காரணம் இல்ல, நானும் காரணம் இருந்திருக்கேன். சுடுறா இருந்தா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து சுடுங்க. சாபாஷ், இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற நீ ஏன் முன்னமேயே வந்து பொண்ணு கேட்கல? நான் கல்யாணத்துக்கு அவசரப்படல. கற்பகம் தேட்டுக்கு நான் என்னைக்கு மோகாலி ஆகணும் அன்னைக்கு உங்க மகளுக்கு தாலி கட்ட நான் தயாரா இருக்கிறேன். ஐயா, அவன் கற்பகம் டாக்கீஸுக்கு முதலாளியாவது அப்புறம் இருக்கட்டும். ஏற்கனவே கணபதி டாக்கீஸுக்கு அவன் தாங்க முதலாளி. இதுவரைக்கும் அதுக்கு நான் மட்டும்தான் சாட்சியா இருந்தேன். இன்னைக்கு உங்களையும் இந்த ஊரையும் சாட்சியா வச்சு இந்த சாவி அவங்கிட்ட ஒப்படைக்கிறேன். வாங்க தம்பி. இப்பேற்பட்ட நல்லவங்க மத்தியில
நீ எப்படா வந்து பிறந்த? உன்னை இங்கேயே துப்பாக்கில சுட்டு கொன்னாலும் விட்டுருங்க. அவர் செஞ்ச தப்புக்கு நானும் உடந்தே இருந்தேன். அவரை மன்னிச்சிருங்க. என் துப்பாக்கியால சுடுவேன். இந்த வேட்டு சத்தம் தான் தவுலும் நாயனும் மரியாதையா தாலியை கட்டுறா. நம்ம தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு, நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கனே. அதான் எப்பவும் கெட்ட கனவா நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்கி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூப்பிட்டு? பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தி யாரும் நான் கவலைப்பட முடியும்? அது இல்ல, பொண்ணு இருக்குண்ணே, கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் எனக்கு பிறக்கிற குழந்தையும் தேட்டர்ல ஒண்ணாம விளையாடுங்க. பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு, ஆப்பிள் சிகப்பு. யாரு அந்த பொண்ணு? இவங்க அக்கா தான், என் மூத்த குழந்தைய. ஏண்டா இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ள சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? பத்து பண்ணி கொடுப்பாங்க. அடிக்கும் ஐயோ, பட்டாளமே.